அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்கியூட்ஸில் பீக் டிடெக்டர் பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஏற்கனவே இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம வந்து கிளாம்பர் பற்றி பார்த்துருந்தோம். அதோட கண்டினியூஷனாக தான் இது இருக்க போகுது. ஸோ கிளாம்பருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு பீக் டிடெக்டரை பற்றி பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஏற்கனவே நம்ம பாசிட்டிவ் கிளாம்பர் சர்க்கியூட், நெகட்டிவ் கிளாம்பர் சர்க்கியூட் பார்த்துருந்தோம். இது வந்து பாசிட்டிவ் கிளாம்பர் சர்க்கியூட், ப்ராக்டிக்கல் சர்க்கியூட். இதில் ஆர்எல் ஹை, ஸோ ஆர்எல்க்கு இன்ஃபினிட்டி கொடுத்தோம்னா அது ஐடியல் பாசிட்டிவ் கிளாம்பர் சர்க்கியூட் ஆயிரும். அதே மாதிரி இது நெகட்டிவ் கிளாம்பர் சர்க்கியூட், டயோடோட டைரக்ஷனை பாருங்கள். ஸோ இது பாசிட்டிவ் கிளாம்பர், இது நெகட்டிவ் கிளாம்பர், ரெண்டுமே ப்ராக்டிக்கல். டயோடோட டைரக்ஷனை பாருங்கள், டயோடோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இது இந்த நெகட்டிவ் கிளாம்பர் சர்க்கியூட்டோட ப்ராக்டிக்கல் நெகட்டிவ் கிளாம்பர் சர்க்கியூட், அதோட ஐடியல் வெர்ஷன் தான் இது. ஐடியல் நெகட்டிவ் கிளாம்பர் சர்க்கியூட், அதுக்கு ஆர்எல் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி கொடுத்தோன்னா நமக்கு ஐடியல் நெகட்டிவ் கிளாம்பர் சர்க்கியூட் வந்து கிடச்சிரும். ஸோ இங்கே டைரக்ஷன் மட்டும் பார்த்துங்க. ஸோ பாசிட்டிவ் கிளாம்பர் சர்க்கியூட் வந்து பிஎன் ஜங்ஷன் டயோட் இந்த டைரக்ஷனில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது நெகட்டிவ் கிளாம்பர் சர்க்கியூட்டில் பிஎன் ஜங்ஷன் டயோட் இந்த டைரக்ஷனில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இப்போது இதே கிளாம்பர் சர்க்கியூட்டை பீக் டிடெக்டராக கன்வெர்ட் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா, கெப்பாசிட்டரோடையும் டயோடோடையும் பொசிஷனை மாற்றினா அது பீக் டிடெக்டராக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளாம்பர் சர்க்கியூட்டில் டயோடோட பொசிஷனையும் கெப்பாசிட்டரோட பொசிஷனையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டயோடோட பி டைப் செமி கண்டக்டர் இங்கே கனெக்ட் ஆயிருக்கு வோல்டேஜ் சோர்ஸ்க்கு. தென் அடுத்த என் டைப் செமி கண்டக்டர் வந்து ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஏசி சிக்னலாக இருக்கும். அப்போ டியூரிங் பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் என்னாகும், நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 0 to ஒரு ஃபண்டமெண்டல் பீரியட் இப்படி ஒரு ஏசி சிக்னல் இருக்குது அப்படின்னா இது ஒரு ஏசி சிக்னல். ஓகே, ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் பீரியட் டி அப்படிங்கிற பட்சத்தில் இந்த T/4 இருக்கு இல்லையா, இது T/4 இருக்கும், இது T/2 இருக்கும், இது 3T/4 இருக்கும். ஸோ T/4 பாசிட்டிவ் மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகுது இந்த ஏசி சிக்னல். ஓகே, ஏசி சிக்னல் T/4 அப்படிங்கிற டைம் பீரியடில் பாசிட்டிவ் மேக்ஸிமம் சைக்கிள் ரீச் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 0 T T/4. ஸோ இங்கேருந்து இந்த இடம் வரைக்கும் இந்த டயோடு என்னவாக இருக்கும், டயோடு வந்து ஃபார்வர்ட் பயஸில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா இங்கே வந்து பாசிட்டிவ் சைக்கிள் தானே வருது. ஸோ பி டைப் கனெக்டட் டு பாசிட்டிவ் சைடு. ஓகே, பாசிட்டிவ் சைக்கிள். ஸோ இந்த பாசிட்டிவ் சைக்கிள் இந்த பி டைப் செமி கண்டக்டர் ரீச் ஆகுது, அதனால் இந்த டயோடு வந்து ஃபார்வர்ட் பயஸில் கனெக்ட் பண்ணப்பட்டது. அதனால் இந்த டயோடு வந்து ஷார்ட் சர்க்கியூட்டாக ஆக்ட் ஆகுது, அதாவது சுவிட்ச் க்ளோஸ்டு சுவிட்சாக ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த டைமில் நம்ம அந்த சர்க்கியூட்டை ரீட்ரா பண்ணிக்கிறோம். டயோடு வந்து க்ளோஸ் சுவிட்சாக ஆக்ட் ஆகுது. இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் விசின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. தென் இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. இப்போது விசி வோல்டேஜ் என்னவாக இருக்கும்னு பார்த்தோம்னா, விசி வந்து அவுட்புட் வோல்டேஜாக இருக்கும். ஓகே, ஸோ அவுட்புட் வோல்டேஜ்னா எங்கே இந்த ரெண்டு டெர்மினலுக்கு அக்ராஸ், இந்த லோட் ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸ் தான் மெஷர் பண்ணுறது தான் அவுட்புட் வோல்டேஜ். இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் இந்த கெப்பாசிட்டருக்கு பேரலாக தான் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டரும் இந்த அவுட்புட் வோல்டேஜும் சேம் தான். ஸோ இந்த மாதிரியான கனெக்ஷன், இந்த டயோடு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆனதுனால வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டரும் இந்த இன்புட் வோல்டேஜும் சேமாக தான் இருக்கும். ஸோ விசி இஸ் ஈக்குவல் டு V0 இஸ் ஈக்குவல் டு VA. வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் வோல்டேஜ். ஓகே, இந்த காரணத்தினால T/4 அப்படிங்கிற அந்த டைம் பீரியடில் மேக்ஸிமம் வோல்டேஜ் ரீச் ஆகுது இல்லை, விஎம் அப்படிங்கிற மேக்ஸிமம் பீக் வேல்யூ வருது இல்லையா. ஸோ விசி T/4 என்னவாக இருக்கும், விஐ T/4, தட் இஸ் ஈக்குவல் டு விஎம், பீக் வேல்யூ விஎம் இருக்கு. ஓகே, இப்போ T/4 கிராஸ் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டைம் பீரியட், இந்த வேவ் ஃபார்ம் வந்து T/4 அப்படிங்கிற டைம் பீரியடை கிராஸ் ஆயிடுச்சு. அப்போ விஎன் என்னாகும், அந்த விஎம் மேக்ஸிமம் வேல்யூலேருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பீரியடில் கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் கம்மி ஆகுமானா, ஆகாது. கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகிடுச்சு, கெப்பாசிட்டர் வந்து ஃபுல் சார்ஜிங்கில் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இது இங்கே வந்து சார்ஜிங் டைம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சார்ஜிங் டைம் இஸ் ஈக்குவல் டு தெவினின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு கெப்பாசிட்டன்ஸ். தெவினின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0 வோல்டேஜுங்கிறதுனால 0 இன்ட்டு கெப்பாசிட்டன்ஸ், ஸோ 0 செகண்ட். ஓகே, ஸோ இன் நோ டைம் இட் கெட்ஸ் சார்ஜ்ட், கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகிடுது. ஓகே, இப்போ T/4 ப்ளஸ் ஆகணும் வச்சுக்கோம். T/4 அப்படிங்கிற அந்த டைம் பீரியட்லேருந்து டி வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பீக் அந்த வோல்டேஜ் லெவல், இன்புட் வோல்டேஜ் வந்து பீக்லேருந்து அந்த மேக்ஸிமம் வேல்யூ விஎம்லேருந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் அப்படியே தான் மெயின்டைன் ஆகும், பீக் வேல்யூ மெயின்டைன் ஆகும். விசி ஆஃப் T/4 ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு விசி ஆஃப் T/4, தட் இஸ் ஈக்குவல் டு பீக் வேல்யூ விஎம். ஓகே, ஆனால் விஇன் ஆஃப் T/4 ப்ளஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு விஇன் T/4. இது இன்புட் வோல்டேஜ், இன்புட் வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும்னு அவசியம் இல்லை. ஏன்னா
VN T by 4 அது VM ங்கற வேல்யூ எடுத்து இருந்து ஆனா T by 4 பிளஸ்ல அந்த VM ங்கற வேல்யூல இருந்து டிமினிஷ் ஆக ஆரம்பிக்கும் குறைய ஆரம்பிக்கும் ஓகே சோ VN T by 4 பிளஸ் வந்து கண்டிப்பா VN T by 4 விட லெஸ் தானா தான் இருக்கும் ஓகே சோ இது லெஸ் தானா இருக்கிற டைம்ல என்ன ஆகுது இன்புட் வோல்டேஜ் இது என்ன ஆகுது இன்புட் வோல்டேஜ் லெஸ் தென் VN T by 4 VN T by 4 equal to VC T by 4 equal to VC T by 4 plus is equal to VM ஓகே சோ VN T by 4 VM விட கம்மியா இருக்கிறதுனால டையோடு வந்து ரிவர்ஸ் பயஸ்ல கனெக்ட் ஆயிருது ஓகே சோ கெபாசிட்டருக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் கிரேட்டர் தென் இன்புட் வோல்டேஜ் சோ இந்த நெகட்டிவ் N type செமிகண்டக்டர் என்ன ஆகுது பொட்டன்ஷியலி ஹையர் டெர்மினல்ல கனெக்ட் பண்ணப்படுது கம்பேர்ட் டு இந்த VN ஓகே ஸோ விஇன் கெப்பாசிட்டரை விட லோவர் டெர்மினல்ங்கிறதுனால பி டைப் வந்து லோவர் டெர்மினல்லையும் என் டைப் வந்து ஹையர் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணப்படுறதுனால இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பயஸில் கனெக்ட் பண்ணப்படுது இந்த காரணத்தினால இந்த டயோடு வந்து ரிவர்ஸ் பயஸில் இந்த டயோடு வந்து ஆஃப் ஆயிடுது ஓப்பன் சர்க்யூட் பண்ணி விட்டுருது இந்த சர்க்யூட்டை ஓகே ஸோ இந்த இடத்துல இந்த டயோடு வந்து ஓப்பன் சர்க்யூட் ஓப்பன் சுவிட்ச் ஆக்ட் ஆகுது ஸோ சர்க்யூட் ஓப்பன் ஆயிடுச்சு ஓகே ஸோ இப்போ இங்கே வி நாட் ஈக்குவல் டு அவுட்புட் வோல்டேஜ் என்னவாக இருக்கும் அவுட்புட் வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் அக்ராஸ் தீஸ் டூ டெர்மினல்ஸ் அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் விச் இம்ப்ளைஸ் வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் இப்போ வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் என்ன இருக்குது விஎம் இருக்குது மேக்ஸிமம் வோல்டேஜ் அந்த மேக்ஸிமம் வோல்டேஜ் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு 10 வோல்ட் வச்சுக்கோம் ஓகே ஸோ இந்த டைமில் டிஸ்சார்ஜிங் கெப்பாசிட்டன்ஸ் என்னவாக இருக்கும் டவு டி இஸ் ஈக்குவல் டு ஆர்டிஹெச் இன்டூ சி ஈக்குவல் டு ஆர்எல் இன்ட்டு சி ஆர்எல் வந்து வெரி வெரி ஹை ஓகே இதனால் இது டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கே வாய்ப்பே இல்லை ஓகே இந்த திஸ் வி நாட் ஆஃப் தி சர்க்யூட் ஃபார் டி பை ஃபோர் லெஸ் தென் டி லெஸ் தென் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு விசி ஈக்குவல் டு விஎம் ஓகே ஸோ அந்த வி நாட் வந்து இன்ஃபினிட் டி பை ஃபோர்லேருந்து இன்ஃபினிட்டி போகிறது வரைக்கும் அந்த பீக் வேல்யூவை தான் மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் விஎம் அப்படிங்கிற பீக் வேல்யூவை தான் மெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும் வேறு எந்த வேல்யூவும் மெஷர் பண்ணாது இதே கிளாம்பர் சர்க்யூட் என்ன ஆகும் அந்த டி பை ஃபோர் லெஸ் தென் டி லெஸ் தென் இன்ஃபினிட்டிக்கு பிறகு என்னாகும் இன்புட் வோல்டேஜ் அப்படியே மெஷர் பண்ணும் ஓகே ஸோ இன்புட்டில் என்ன கொடுத்தாலும் அவுட்புட்டில் வந்துடும் ஓகே ஸோ இன்புட் வோல்டேஜை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனால் இங்கே பீக் டிடெக்டர் வந்து இன்புட் வோல்டேஜை ஃபாலோ பண்ணாது பட் அதோட பீக் வேல்யூவை தான் கண்டினியூஸாக அவுட்புட்டை நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஓகே அதனால தான் இந்த சர்க்யூட்டை பீக் டிடெக்டர் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அதே மாதிரி இதோட இது எங்கள் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம் இதோட வி நாட் ஆவரேஜ் என்னவாக இருக்குன்னா விஎம்மாக இருக்கும் ஆர்எம்எஸ் வேல்யூவும் விஎம் தான் பீக் டிடெக்டர் என்னென்னா ஆக்சஸ் என்வலப் டிடெக்டர் என்வலப் டிடெக்டர்னா என்னென்னா ஃபார் ரெக்கவரி ஆஃப் மெசேஜ் சிக்னல் ஃப்ரம் டிஎஸ்பி எஃப்சி டிஎஸ்பி எஃப்சினா டபுள் சைட் பேண்ட் ஃபுல் கேரியர் டபுள் சைட் பேண்ட் ஃபுல் கேரியர்னா என்னென்னா ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் சிக்னல் ஏஎம் சிக்னலை தான் நம்ம இப்படி சொல்லுவோம் ஓகே ஸோ அந்த இடத்துல என்வலப் ஒன்று கிரியேட் ஆகும்லையே அந்த என்வலப் டிடெக்டரை இது டிடெக்ட் பண்ணுறது இந்த பீக் டிடெக்டர் சர்க்யூட்டை நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே இது ஐடியல் பாசிட்டிவ் பீக் டிடெக்டரை நம்ம ஆர்எல் ஹைங்கிறதுனால இன்ஃபினிட்டிங்கிறதுனால அதை நம்ம டிஸ்கட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சர்க்யூட்டை வரைஞ்சோம்னா அதுதான் ஐடியல் பாசிட்டிவ் பீக் டிடெக்டர் சர்க்யூட் ஓகே செட்டிங் ஆர்எல் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஓகே இப்போது இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் பாசிட்டிவ் கிளாம்பரையும் இப்போ கிளாம்பரையும் பீக் டிடெக்டரையும் கேஸ்கேட் பண்ணால் என்னெல்லாம் எஃபெக்ட் நடக்குது அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் கிளாம்பர் சர்க்யூட் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் பீக் டிடெக்டர் சர்க்யூட்டை நம்ம வந்து கேஸ்கேடாக பண்ணுறோம் ஸோ இது கேஸ்கேட் பண்ணச்சிலும் அவுட்புட் வோல்டேஜ் டபுள் த மேக்ஸிமம் வோல்டேஜ் கிடைக்கும் ஓகே ஸோ டபுள் த மேக்ஸிமம் வோல்டேஜ் கிடைக்கும் வி நாட் இஸ் ஈக்குவல் டு டூ விஎம் ஓகே ஸோ இது இந்த மாதிரி சர்க்யூட் என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா வோல்டேஜ் மல்டிப்ளையராக ஆக்ட் ஆகுது அதர்வைஸ் கால்ட் இஸ் வோல்டேஜ் டபுளர் ஓகே ஸோ வோல்டேஜ் மல்டிப்ளையர் சர்க்யூட்னா என்ன கிளாம்பர் கேஸ்கேடட் வித் பீக் டிடெக்டர் ஓகே ஸோ இதுதான் மல்டிப்ளையர் சர்க்யூட் ஓகே இதே இது நெகட்டிவ் கிளாம்பர் கேஸ்கேடட் வித் நெகட்டிவ் பீக் டிடெக்டராக இருந்துச்சுன்னா அது வோல்டேஜ் மல்டிப்ளையர் ஆர் வோல்டேஜ் டபுளர் இன் நெகட்டிவ் டைரக்ஷன் அப்படி ஆக்ட் ஆகும் ஓகே இதே இது நம்ம மாற்றி கேஸ்கேட் பண்ணோம்னா அதாவது பாசிட்டிவ் கிளாம்பர் வித் நெகட்டிவ் பீக் டிடெக்டரோ இல்லை நெகட்டிவ் கிளாம்பர் வித் பாசிட்டிவ் பீக் டிடெக்டரோ நம்ம கேஸ்கேட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிற அவுட்புட் வோல்டேஜ் 0 வோல்ட்டாக இருக்கும் ஓகே ரெண்டுமே கேன்சல் பண்ணி விட்டுரும் ஓகே ஸோ இதுதான் இதோட விஷயங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக இன்னும் கிளாம்பரை பற்றின விளக்கங்களும் நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பீக் டிடெக்டரை பற்றின விளக்கமும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க ஈஸி லெக்சர் அப்படிங்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்